ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி அண்ட் ராமி. நம்ம இப்போ கறிக்குழம்பே மிஞ்சிற அளவுக்கு வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நான் இப்போ ஒன் டே ஃபுல்லாக ஒரு வச்சு பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துருக்கேன். கருவேப்பில, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, புதினா இலை. இந்த வெஜ் குருமாவுக்கு என்கிட்ட இருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கால்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1 கப், ஆயில், கீ, தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ், சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல இன்க்ரீடியன்ஸ், இதை வச்சு நம்ம வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். வெஜிடபிள் குருமாவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெஜிடபிள் குருமாவில் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது சின்ன சின்ன புழு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குருமா செய்கிறதுக்கு நான் இது மாதிரி அடிக்கடமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த சேர்க்கப்பட்ட வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்குறதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசி, மொக்கு, கல்பாசி, கசகசா, சோம்பு எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் நம்ம சேர்த்து ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கின இந்த ஸ்பைசஸ் கூட ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் கீறி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து thank you.
இது கூடவே நான் மல்லித்தல ஆட் பண்ணிக்கிறேன். salt இது கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தா இந்த சைடுல சேர்த்துக்கோங்க. salt கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அத நான் சேர்த்துக்கறேன். கொஞ்சமா நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிடுங்க. குருமா நல்லா செட் ஆகட்டும். 5 minutes ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதோட ஃப்ளேவரே பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் செய்வோம்ல அந்த ஃப்ளேவர் தான் வருது. நம்ம இந்த எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால குட் ஃபார் ஹெல்த். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நித்யன் ராமி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.